இந்த குரு பெயர்ச்சி மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசி உங்களுக்கு 9 குரு வந்தாச்சு. 9 குரு வர்றது ரொம்ப விசேஷம். இடம் விட்டு இடம் மாற்றம், மேல் படிப்புக்கு நல்ல விசேஷம், புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வர்றதுக்குண்டானதாக இருந்துருக்கும். அது மட்டும் இல்லாத மேஷராசிக்கு தனுர் ராசி அப்படிங்கிறது 9வது இடத்துல கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிரதானமாக மூல நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ஒரு வருஷத்தை மூணாக பிரிச்சுட்டோம்னா முதல் 4 பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணும், புதிய முயற்சிகள்லாம் எடுப்பேன். 2வது 4வது மாதத்துக்கு அப்புறம் லாபங்கள் உண்டு. அடுத்து கடைசியில் பார்த்துட்டோம்னா அதனுடைய பயன் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஆக இந்த ஒரு வருஷத்தை குரு பயிற்சியிலேருந்து குரு பயிற்சியை மூணாக பிரிச்சுட்டா இப்படி இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனை லாபத்தை கொடுக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. குரு பெயர்ச்சி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? 7வது இடத்துல நன்னா தான் இருந்தது. ஒரு வருஷம் அஷ்டம சனி இருக்கும்போது எனக்கு பெருசாக பாதிக்கலை. இப்போ 8 குரு பெயர்த்து அஷ்டம சனியும் வந்துன்னு இருக்கேன். பெருசாக பயப்பட வேணுமா? பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 8 குரு போயிடுத்தினாலும் சில பல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அப்பப்போ சில நேரங்களில் தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துன்னு இருக்கும். திருமண காரியங்கள், நிச்சயதார்த்தம் போன்ற முக்கியமான விஷயங்கள் இருந்தால் மட்டும் ஒரு வருஷம் தள்ளி போடுறது நல்லது. மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. புதிய தொழில் நம்ம பேரை விட மற்றவா பேரில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு மேலே நல்ல மாற்றங்கள் இருக்கும். எடப்பட்ட இந்த நவம்பர்லேருந்து ஜனவரி மட்டும் சிற்சில தடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக மாற்றங்கள் இருக்குது. அது லாபகரமான மாற்றங்களாக இருந்துகிட்டு இருக்கும். குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் பார்த்துட்டோம்னா, அழகாக 6வது இடத்துலேருந்து 7வது இடத்துல குரு வரார், கல்யாணம். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, சார் எனக்கு பையன் இருக்குது, அடுத்து பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், சார் 2வது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வேண்டின்னு இருக்கிறவளுக்கு ரொம்ப அற்புதமான சில காரியங்கள்லாம் நடக்கும். கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வருஷத்தில் யாரெல்லாம் பரிகாசித்தாலோ, யாரெல்லாம் கிண்டல் கேள்வி பண்ணாலோ, அவள் முன்னாடி நீங்கள் ஜெயித்து காமிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான சூழ்நிலைகள் வரும். வேலை வாய்ப்பு பண்ணிகிட்டே அடிக்கு படிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. இந்த குரு பெயர்ச்சி 7வது இடத்தில் இருக்கங்காட்டி இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து அடுத்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்தை 4 மாதமாக பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல் 4 பெருசாக வித்தியாசம் தெரியாது. அடுத்த 4 லாபங்கள் கூடி வரும். அதுக்கு அடுத்து 4 பார்த்துட்டோம்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களே பெறும். இது மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான பலன். குரு பெயர்ச்சி 2019 எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வருஷ காலத்தில் அப்பப்போ உடல் உபாதைகள் இருந்துருந்தவாளுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் குறையும். இருந்தினும் சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா 1-2 உபாதைகள் இருக்கும், அதுவும் மாறிடும், கவலைப்பட வேண்டியது கிடையாது. வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லையே நினச்சவாளுக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நடக்கலைன்னு காரியம் நீங்கள் போனால் நடந்துடும். ஆனால் சில நேரங்களில் பொதுவான குரு பெயர்ச்சி பலன் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா 6வது இடம் மறைவு ஸ்தானம். சொந்த வீட்டில் குரு பகவான் வரங்காட்டி அது பெருசாக பாதிக்காது, நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய விஷயங்களில் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மீடியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் உண்டு. நிறைய முயற்சி எடுத்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன், என்ன பண்ணணும்னே தெரியலையேன்னு வருத்தப்படுறவாளுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வேலையும் கொடுத்து அந்த வேலைக்குண்டான சன்மானமும் கொடுக்கும். இரண்டாயிரத்தி 2019 குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது? சார் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அற்புதமான பலன்கள். ஒரு சுப காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான செய்தி உண்டு. கோயில் கட்டின்னு இருக்கிறோம், கோயில் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஜோதிட ரீதியாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவோ, அதே சமயத்தில் ஆன்மீக சிந்தனை கொண்டவாளுக்கு மேன்மேலும் ஆன்மீக தன்மைகளில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும், நல்ல மாற்றங்கள் தரும். இத்தனை நாள் பட்ட சிரமங்கள்லாம் போய் நல்ல விடுவி காலம் வர மாதிரி ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. இடமாற்றம் வெற்றியை தரும். சொந்த வீடு, பூர்வீக சொத்து எதிர்பார்த்தவாளுக்கு லாபங்கள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் முன்னேற்றம் தரும். பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். திடீர்
பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவு வந்தாலும் அதை சேமித்து வைக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளணும்னு சொல்லுவாள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சேமிப்பை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி, இட மாற்றங்களுக்கு உண்டான பயிற்சின்னு சொல்லலாம். இரண்டாயிரத்தி பத்தொம்போது குரு பயிற்சியினுடைய பலன்கள், இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. நான்கு நான்கு மாசமாக பிரிச்சோம்னா முதல் நான்கு மாசம் இடமாற்றங்களும் வேலை மாற்றங்களும் அதே சமயத்தில் வீடு மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நான்கு மாதங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தூர பிரயாணம் போயிட்டு வரத்துக்குண்டானதாகவும் மேல் படிப்புக்குண்டானதான் அந்த படித்த படிப்பை வைத்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அடுத்த நான்கு மாதங்கள் பார்த்துட்டேன்னா பொருட்களும் வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்களும் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பயிற்சி கன்னிராசி என்பவர்களுக்கு. துளாராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? இந்த பயிற்சி உங்களுக்கு பிரயாணத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருந்துருக்கும். சில நேரங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் சந்தோஷமும், சந்தோஷமாக இருந்த விஷயங்கள்லாம் சில மனஸ்தாபங்களும் இருந்துருக்கும். அப்பப்போ இந்த ஒரு வருஷ காலம் சில எண்ணங்கள் முடிவுகள்லாம் மாற்றிகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நான்கு நான்கு மாதமாக பிரிக்கும் பொழுது முதல் நான்கு மாதம் பொருட்கள் சேர்க்கையில் ரொம்ப கவனமாக இருந்துருப்பேன். சேர்த்த பொருளை பத்திரமாக வைக்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருந்துருப்பேன். அடுத்த நான்கு மாதங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தெரிந்தும் தெரியாமையும் சில விஷயங்கள், நம்ம முன்பு செய்த தவறுகள் அல்லது செய்த விஷயங்களுக்கு பிராயச்சித்தமாக சில பூஜை புனஸ்கரணங்களை பண்ணிக்கிறது, வேண்டுதல் பண்ணிக்கிறது, கோயில் காரியங்களுக்கு போயிட்டு வருது, பிரயாணங்கள் பண்ணிக்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்த நான்கு மாதங்கள் தெய்வீக வழிபாடே சதாகாலமாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த நான்கு மாதங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து பதவி கூடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இரண்டாயிரத்தி பத்தொம்போது குரு பெயர்ச்சிக்குண்டான பலன்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்துட்டுருக்கு. திருமண காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்துருக்குவா. மேலும் பல இடங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள், எல்லாரும் காசு போட்டு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அப்பா செய்த தொழிலே நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் செய்கிற தொழில் என் குழந்தைகள் தொடருவாளா? நிச்சயமாக தொடருவா. பாரம்பரிய தொழில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக வீட்டில் ஒரு நல்ல காரியமும் பண சேர்க்கையும் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் நான்கு மாதம் பிரயாணத்தையும் அடுத்து நான்கு மாதங்கள் பார்த்துட்டேன்னா இடம் பொருள் வீடுமனை வாகனங்களும் சேர்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நாலு மாதமும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி. தனுராசி என்பவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருந்துருக்கும். முதல் நான்கு மாதங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் செல்வத்தை அதிகரிக்கும், பண வரவுகள் தேடி வரும். அடுத்த நான்கு மாதங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக பண வரவு, வேலை வாய்ப்புகள் கூடி வருது. கடன் சுமை இருந்தால் கடன் சுமையை முழுக்க அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நான்கு மாதம் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மேலும் முக்கியமான ஸ்தானங்களில் நீங்கள் இடம்பெற்று அதில் பேர் புகழ் அந்தஸ்து பெறுவீங்க. ஆனாலும் தனுராசி என்பவர்களுக்கு சில மனக்கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். இது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பயிற்சியில். இரண்டாயிரத்தி பத்தொம்போது மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா விரய குருன்னு சொல்லுவா. பதினொன்னுல இருந்த குரு வந்து இப்போ விரய குருவாக வந்துருக்கார். இந்த விரயத்தை வந்து சுப விரயமாக பண்ணிக்கணும்னு சொல்லுவா. வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது, கல்யாண காரியங்கள் எடுத்து முடித்து தரது, இது போன்ற காரியங்கள்லாம் அமோகமாக நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் இந்த விரய குரு படிப்பு காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அமோகமான பலன்கள் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நாலு மாதம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முடியாதவாக இருந்தால் அவள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வயசானவாக இருக்கும் பொழுது. அடுத்த நான்கு மாதங்களில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்களும் இடமாற்றங்களும் வேலை மாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் புதிய தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அதுக்கடுத்த நான்கு மாதங்களில் பார்த்துட்டேன்னா தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு பார்த்து சரி பண்ணுவேன். இருப்பினும் பிரயாணத்தில் சற்று கவனம் என்பது தேவை. இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பெயர்ச்சியினுடைய பலன்
லாபங்கள் கொண்டு வரும், மன திருப்திகள் இருந்துருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் நல்ல செய்திகள் வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். இந்த தினத்தில் நிறையா விஷயங்கள் எடுத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு வருஷ காலம் குரு பயிற்சி முதல் 4 மாதம் மன திருப்தியும், அடுத்த 4 மாதங்கள் பண வரவுகளும், இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறையும், அடுத்து 4 மாதங்கள் பதவி முன்னேற்றம் ஏற்படுறது, புதிய பதவிகள் கிடைத்து திடீர் பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, சினிமா வாய்ப்புகள்லாம் தேடிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும், மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். இரண்டாயிரத்தி 2019 குரு பெயர்ச்சி மீனராசி என்பவர்களுக்கு நன்னா இருக்கா? தொழிலில் சில மாற்றங்கள் இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில தொழில் ரகசியங்களை சொல்லித்தரதை கம்மி பண்ணணும். நமக்கு போட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், போட்டியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சி 2019 இருந்துருக்கு. முதல் 4 மாதம் பார்த்துட்டேன்னா தொழில் முன்னேற்றம் அடையும், சில குழப்பங்கள் இருக்கும், அதுலேயும் மாற்றங்கள் வரும். அடுத்த 4 மாதங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரயாண தடங்கள் உண்டு, சில நபர்கள்ட்ட பேசுறது பழகிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் அடுத்த 4 மாதங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெற்றிகள் உண்டு, லாபங்கள் உண்டு, பதவி உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு. அடுத்தது இந்த குரு பெயர்ச்சியில் என்னென்ன ராசிக்காரா பரிகாரங்கள் பண்ணிக்கணும், அந்த பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவார். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றும் போதே முதல் 3 மாதங்கள்லேயே நமக்கு நிறையா வித்தியாசம் தெரியும். அதாவது மாறுறதுக்கு, பெயர்ச்சி ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நிறையா வித்தியாசங்கள் தெரியும்னு சொல்லுவாள். மேஷராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. யாகங்கள் பண்ணும்போது நெய் வாங்கி தரதும் கோபூஜை பண்ணுறதும் மேஷராசி என்பவர்களுக்கு விசேஷமான பலனும். பிள்ளையாருக்கு தினம் தினம் அபிஷேகம், பாலபிஷேகம் பண்ணிக்கிறது இந்த மேஷராசி என்பவர்களில் பெரிய மாற்றமும் வெற்றி அடையும். மேலும் மேஷராசிக்கு நல்லா தான் இருக்குது குரு பெயர்ச்சி, இருந்தும் இந்த பரிகாரம் பண்ணும்போது இன்னும் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். ரிஷபராசி என்பவர்கள் திருப்பதி போயிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷ பலன்கள் இருக்கும். இந்த சங்கல்ப அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இந்த குரு பெயர்ச்சி சங்கல்ப அர்ச்சனை யாருக்கு பண்ணணும், குரு பகவான் நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு பண்ணுறதும் விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் மன மகிழ்ச்சியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். சிவபுராணம் படிக்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு தாக்கம் குறையும். மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக தான் இருந்துட்டுருக்கு. இருப்பினும் இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு 9 தீபங்கள் ஏற்றுறது, வியாழக்கிழமை குரு வழிபாடும், திருக்காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வருது. மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான பரிகாரம் குரு பெயர்ச்சி பரிகாரம். கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன, ஒவ்வொரு அஷ்டமி அன்னைக்கும் பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 to 6 பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விநாயகருக்கு சிறப்பு பரிகாரமும் இந்த குரு பெயர்ச்சி கடகராசி என்பவர்களுக்கு உண்டான சிறப்பான வழிபாடு. அதே மாதிரி பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது சிறப்பு. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்துட்டோம்னா பார்வதி பரமேஸ்வர பூஜை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். தான தர்மங்கள் பண்ணுறது சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சி இந்த 1 வருஷ காலம் முன்னேற்றம் இருக்கும். இந்த 1 வருஷ காலத்தில் அட்லீஸ்ட் 2 தடவையாவது தம்பதி பூஜை பண்ணிக்கிறது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு சிறப்பாக இருந்துருக்கும். நீங்கள் போயிட்டு வரக்கூடிய கோயில் திருத்தணி முருகப்பெருமான் கோயில் சிம்மராசி என்பவர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு குரு பெயர்ச்சி. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எனக்கு சாதகமாக வர்றதுக்கும் லாபமாக வர்றதுக்கும் என்ன வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம், பிள்ளையார் வழிபாடும். மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சனிக்கிழமை போகிறது, நரசிம்மரை போய் சனிக்கிழமை பிரார்த்தனை பண்ணுறது, ஐயப்ப சுவாமியை சனிக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் இது கன்னிராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது குரு பெயர்ச்சி வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் சில நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி பூஜை, நவகிரகத்துக்கு சனிக்கிழமையான பாலபிஷேகம் பண்ணுறது, நவகிரக வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுக்கறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இது துளாராசிக்கு உண்டான வழிபாடு. இந்த வருஷத்தில் 2 முறையாவது கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது துளாராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரும் இது குரு பெயர்ச்சிக்கு உண்டான சிறப்பான ஆன்மீக தகவல். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, இருப்பினும் அந்த முன்னேற்றத்தை மேன்மேலும் பெருக்கிறதுக்கு
குரு பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். திரு ஆவினன் குடி போயிட்டு வருது. பழனியில் இருக்கக்கூடிய கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வருதும். வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோபூஜை பண்ணுறது குரு பெயர்ச்சியை மேன்மேலும் பெருக்கிற அளவுக்கு வந்துருக்கும். இது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான வழிபாடு சஷ்டி விரதம். இந்த ஒரு வருஷ கால சஷ்டி விரதம் இருக்கிறது நல்ல மாற்றம். கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை 6 தீபம் ஏற்றி அரளி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுறது. குருவுக்கு குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகன். அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போய் வழிபட்டு வர்றது இந்த ஒரு வருஷ காலம் ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். இது தனுர் ராசி என்பவர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில் போயிட்டு வருது. இந்த குரு பெயர்ச்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருப்பதி போயிட்டு வர்றது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சி வெற்றிகரமாக வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணுறது, சங்கடாவர் சதுர்த்தி அன்னைக்கு 11 தேங்காய் செதர் தேங்காய் உடைக்கிறது, அதே சமயத்தில் சதுர்த்தி அன்னைக்கு சுக்ல சதுர்த்தின்னு சொல்லுவோம் அமாவாசை கழித்து வரக்கூடிய 4வது சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறது. இந்த ஒரு வருஷ காலம் இருக்கக்கூடிய தடங்கள் போகும். மகரராசி என்பவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். கும்பராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த குரு பெயர்ச்சியை நல்ல மாற்றத்துக்கு கொண்டு வரும். ஆதித்ய ஹிருதயம் படிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் போயிட்டு வரக்கூடிய கோயில் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரதும் மூகாம்பிகை போயிட்டு வரதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். இது கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு புதன்கிழமை மதுரை மீனாட்சி அம்பாளை வழிபடுறது, வீட்லேயே சுவாமி படம் வச்சு வழிபடுறது, காஞ்சி காமாட்சி அம்பாளை வழிபடுறது, ஒரு முறை காசி விசாலாட்சி அன்னபூர்ணி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறது கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றியை தரும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் தினம் தினம் ஆலயத்துக்கு முடிந்தவரை காலையிலும் மாலையிலும் சென்று வர்றது விசேஷ பலன்கள். சங்கடகர சதுர்த்தி விரதம் கிருத்திகை விரதம் இருக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தான தர்மங்கள் பண்ணுறதும் சனிக்கிழமை தான தர்மங்கள் பண்ணுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பைரவர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவலில் 12 ராசிகளுக்கு உண்டான குரு பெயர்ச்சிக்கு உண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகளை அந்த ஆலயங்களும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம மாதா மாதம் வரக்கூடிய விசேஷ அபிஷேக ஆராதனை பற்றியும் சொல்லியிருக்கேன். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி மீண்டும் நாளை சந்திப்போம் ராசி பலன் நிகழ்ச்சியில். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.